சேக்கிழார் யாரு? ஒரு பெரிய அமைச்சர், சோழ நாட்டின் பேரமைச்சர், அனபாய சோழனுக்கு மந்திரி. சைவ திரு உரைகளில் ரெண்டு மந்திரிகள் பாடியிருக்கிறார்கள், ரெண்டு பேர் அமைச்சர்கள். ஒருத்தர் எட்டாம் திருமுறை பாடிய மாணிக்க வாசக பெருமான், இன்னொருவர் பன்னிரெண்டாம் திருமுறை பாடிய சேக்கிழார் பெருமான். அவர் பாண்டிய நாட்டு அமைச்சர், இவர் சோழ நாட்டு அமைச்சர். என்ன தெரியுது? அமைச்சர்கள் அவ்வளவு சிறந்தவர்களாய் இருந்த காலம் அப்பொழுது இருந்ததுன்னு நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த அமைச்சர்கள் ரெண்டு பேரும் அப்படி பாடியவர்கள். சேக்கிழார் சுவாமி இந்தியா முழுக்க சுத்தி வந்தார், பாடினார். ஏன் பாடினார்? மன்னன் சீவக சிந்தாமணியை படித்து ஈடுபட்டு போய்விட்டான் என்று அதை மாற்றுவதற்காக பாடினார் என்று சில பேர் சொல்கிறார்கள். நமக்கு அது உடன்பாடு அல்ல. ஏன் பாடினார்? எந்த மதத்துக்கும் விரோதமாக பாடவில்லை. சேக்கிழாருக்கு தொண்டும் பக்தியும் அதிகம். மக்கள் வசதி வந்தவுடனே கொஞ்சம் கடவுளை மறக்க தொடங்கிய காலம். வறுமை வந்தா கடவுளை மறக்க மாட்டோம், வசதி வந்தா கொஞ்சம் மறக்க ஆரம்பிப்போம். இயல்புதானே. கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறான், அப்பத்தான் கல்யாணம். காலையில கார்ல போயிட்டு இருக்கிற பொழுது அழகான மனைவி, கழுத்து நிறைய வைரம், பொண்டாட்டியோட பேசிக்கிட்டே போனா நடு காடு ராத்திரி நேரம் திடீர்னு கார் நின்னு வச்சு ஓட மாட்டேங்குது, என்ன செய்யறது? அழகான பொண்டாட்டி நகையோட உட்கார்ந்து இருக்கா, என்ன ஆகும்? முருகா 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 முருகாங்கிறான், முருகன் சிரிக்கிறான். காலையில தாலி கட்டினதுல இருந்து இந்நேரத்துக்கு நினைக்கல இல்ல, இப்போ இப்போ தேவை வந்தவுடனே முருகா முருகாங்கிற. அதுதான் மனித இயல்பு. எல்லாருக்கும், உங்களுக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். சேக்கிழார் பார்த்தார், இந்த மக்களுக்கு நிலையானதை சொல்லித்தர வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையை பாடிவிட்டார், 60 பேர் வரலாற்றை சொன்னார். 31 சேர்த்து அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து 63 பேரை பாடிவிட்டார் சேக்கிழார் சுவாமி. அதை விரிச்சு பாடினார், சுருக்கமா இருந்ததை விரிச்சு பாடினார். அதுக்கு திருத்தொண்ட தொகைன்னு பேரு, பின்னாலே பாடின திருவந்தாதிக்கு வகைன்னு பேரு, சேக்கிழார் பாடியதுக்கு விரின்னு பேரு. காவிரின்னா என்ன அர்த்தம்? ஆறு போற வழிகளைன்னா சோலைகள் விரிந்து இருக்குமாம். அது மாதிரி இது திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகை வகை, அப்புறம் விரி. பாடியவர் சேக்கிழார். கைலாசத்திலிருந்து காட்சி தொடங்குது. மேலே போறது யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் யார், என்ன செய்தார்? இதோ கேளுங்கள், சொல்லுகிறேன். இனிமே சொல்ல போறது பூரா உபமன்யு முனிவர். எழுதுறத சேக்கிழார் சுவாமிகள், அதை காப்பி அடிக்க போறது நான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டான். கண்ணாடி இருந்தா பார்ப்போமா இல்லையா? கட்டாயம் பார்ப்போம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் தலையில ரெண்டே ரெண்டு முடிதான் இருக்கு, கண்ணாடிக்கு முன்னால 3 மணி நேரம் சீவுறார். அத ஒரு ஆசை. நான் என்ன பண்றேன்? கண்ணாடிக்கு முன்னால பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி ஒரு கண்ணாடியை பார்த்தா ஆசையா இருக்குமில்ல, நம்மளை பார்க்கணும்னு. சிவபெருமான் ஆசைப்பட்டா பார்த்தார் இல்ல, திருத்தொண்ட தொகை பாடணுமே, அடியார்கள் என்ன பாடி விட்டார்களே, நான் அடியார்களை பாட வேண்டுமே என்று தன்னைத்தான் கண்ணாடியில பார்த்தார். இப்ப நீங்க கும்பிட்டா நான் பதிலுக்கு கும்பிடணுமா இல்லையா? அடியார்கள் என்னை பாடி விட்டார்கள், நான் ஒரு தோற்றம் எடுத்து அடியார்களை பாட வேண்டும். சிவபெருமானுக்கு பாட தெரியுமான்னு கேட்காதீங்க, பாட்டை கொடுத்தவனே அவன்தான். அவன் பாட்டுக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு வேலை பார்த்தான்னு ஒருத்தர் பாடுறார், பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவை தன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு. யார் பாடுறார்? ராமலிங்க சாமி பாடுறார். சிவபெருமான் பாட்டுக்கு ஆசைப்படுவார், பாட்டும் பாடுவார். அதுக்காக தன்னை கண்ணாடியிலே பார்த்தார். கண்ணாடிக்குள்ளே உருவம் தெரிஞ்சுது. சுந்தராவான்னு கூப்பிட்டார். சுந்தரன்னா அழகானவன் அர்த்தம். சுந்தராவான்னு கூப்பிட்டார். ஒரு தோற்றம் வந்துருச்சு. அது யாரு? நம்ம சிவபெருமான் தான். அவர் எடுத்த ஆயிரக்கணக்கான தோற்றங்கள்ல அது ஒண்ணு. சுந்தரா வா வந்துட்டார், என் பக்கத்துல உட்காரு, உட்கார வச்சிட்டார். சுந்தரருக்கு என்ன வேலை? எல்லாருக்கும் திருநீர் கொடுக்கறது வேலை. திருநீர் கொடுக்கிற பொழுது
ஒரு மாட்டினுடைய தலை மாதிரி அந்த கையை வச்சுக்கணும். இது ஒரு முத்திரை. இந்த கை இப்படித்தான் இருக்கணும். மாட்டின் ரெண்டு கொம்பு, நம்ம ரெண்டாவது விரல், மூணாவது விரல், அந்த ரெண்டு சேர்ந்து இருக்க கட்ட விரலோட சேர்ந்து திருநீர் இப்படித்தான் கொடுக்கணும்னு முறை இருக்கு. ஆறுமுக நாவலர் பெருமான் பக்கம் பக்கமா எழுதுறார். பெரிய புராணத்தையும் கந்த புராணத்தையும் ஆலயங்களில் படனம் செய்ய வேண்டும்ங்கிறார். படனம்னா ஒவ்வொரு பாட்டா விடாம படிக்கணுமா? நம்ம அதனாலதான் ஏதோ கொஞ்சம் தொடங்கலாமேன்னு தொடங்கி இருக்கிறோம். விபூதி கொடுக்கிற வேலை அவருக்கு. பூதினா செல்வம், விபூதினா ஈடு இணை இல்லாத செல்வம், அதை கொடுக்கிறது அவருக்கு வேலை. கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். நஞ்சு வந்தது அஷ்டமி அன்னைக்கு. அதனாலதான் அஷ்டமிக்கு அவ்வளவு பயம் பயப்படுறோம். நஞ்சு வழிபட்டது அஷ்டமியில. வாசுகி பாம்பு நஞ்சை கக்க, பூமியில இருந்து கடல்ல இருந்து நஞ்சு வர, எல்லா நஞ்சும் சேர்ந்து தேவர்களை விரட்ட, எல்லாம் பயந்து ஓட, யார்கிட்ட ஓடலாம், எவனால் இந்த நஞ்சை மாற்ற முடியுமோ அவங்கிட்டத்தான் ஓட முடியும். உலகத்திலே எல்லாவற்றையும் அழித்த பின்னாலும் இருப்பவன் சிவபெருமான் மட்டுமே. 100 கோடி பிரமர்கள் நுங்கினார். இதுவரைக்கும் 100 கோடி பிரம்மாக்கள் இறந்து போயிட்டாங்களாம். 6 கோடி நாராயணர் அஞ்ஞனே, நாராயணமூர்த்தி 6 கோடி பேர் கதை முடிஞ்சு போச்சான். எத்தனை இந்திரன் போயிருப்பான்? ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன். இந்திரனை எண்றதுக்கு கங்கையாத்து மண்ணை எண்ணிப்படலாம். அவ்வளவு இந்திரன் கதை முடிஞ்சு போச்சு. இப்ப யாரு இவ்வளவு காலமா இருக்கா? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். ஈரில்லாதவன், எந்த காலத்தும் இருப்பவன், ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி சிவபெருமான் மட்டுமே. சிவபெருமானிடத்திலே ஓடி வந்தார்கள், விழுந்தார்கள். சிவபெருமான் பார்த்தார், சுந்தரா அந்த நஞ்சை திரட்டி எடுத்துக்கிட்டு வாழ்ந்தார். இவர் போய் நஞ்சு அப்படியே ஒன்னா திரட்டி ஒரு நாவல் பழம் மாதிரி ஆக்கி கொண்டு வந்துட்டார். கையில கொண்டாந்துட்டார். கடுமையான விஷம் கையில கொண்டாந்துட்டார். சிவபெருமான் வாங்கினார், விழுங்கினார், தொண்டையில் நிறுத்தினார். அம்பாள் தொட்டால் அது அமுதமாக மாறிவிட்டது. ஒரு சின்ன விஷயம், சிவபெருமானுடைய கழுத்து கருத்து போய்விட்டது. நஞ்சை தாங்க முடியாமல் சிவபெருமான் கழுத்தே கருத்து போகுமானால் அந்த நஞ்சு எவ்வளவு பொல்லாத நஞ்சா இருக்கணும், யோசிச்சு பாருங்க. ஆனால் கொண்டுகிட்டு வந்த சுந்தரருடைய கை கருத்து போகல. அப்ப என்ன தெரியுது? சிவபெருமான் தன்னை விட அடியார்களுக்கு பெருமை தர வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு நாடகத்தை நடத்தி காட்டி இருக்கிறான். அடியார் கைய அந்த நஞ்சு கருக்க வைக்கல, சிவபெருமான் கழுத்த கருக்க வச்சிருச்சு. ஏன் இது? இதெல்லாம் டிராமா. என்ன காரணம்? என்னை விட என் அடியார்களுக்கு சிறப்பு உண்டு. ஆண்டவனுக்கு தப்பு பண்ணிட்டா அடியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிச்சுக்கலாம். அடியார்களுக்கு தப்பு பண்ணிட்டா யாரும் மன்னிக்க மாட்டார்கள், முடியாது. இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? நல்ல வெயில், காலு சுடக்கூடிய வெயில், ஒரு பாலைவனத்துல போறேன். ஒரு நண்பர் வரார், ஐயா உங்களுக்கு செருப்பு வேணுமா கொடை வேணுமா ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்கிறார். நான் என்ன கேட்பேன்? செருப்பு கொடுங்க, கால் தாங்கல, வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொடை கூட வேண்டாம், நான் சூரிய வெப்பத்தை தாங்கிக்கிருவேன். என்ன புரியுது? சூரியங்கிட்டேந்து நேர வர்ற வெப்பத்தை தலை தாங்கிக்குது, அதை வாங்கி விடுற மண்ணின் வெப்பத்தை கால் தாங்க மாட்டேங்குது. சரிதானா? சூரியன்கிட்டேந்து நேர வர்ற வெப்பத்தை தலை தாங்கிக் கொள்ளுகிறது. சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி மண் விடக்கூடிய வெப்பத்தை கால் தாங்க மாட்டேன் என்கிறது. அது மாதிரி ஆண்டவனுடைய கோபத்தை தாங்கலாம், ஆண்டவன் அருள் பெற்ற அடியார்களின் கோபத்தை தாங்க முடியாது. அந்த பெருமைக்காகத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமியை கூப்பிட்டு நஞ்ச கொண்டுகிட்டு வாழ்ந்தார். ஏன் சிவபெருமான் நினைச்சா நஞ்சு வராதா? எது தப்புல? சுந்தரா உன் பெருமை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். நஞ்சு வந்தது. சுந்தரர் பக்கத்துல உட்கார்ந்துட்டார். கொஞ்ச காலம் ஆச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பூ பறிக்க போறார். ஆண்டவனுக்கு பூவினால் வழிபாடு செய்தால் அடுத்த பிறவி வராது, அதுக்குத்தான் மலர் வழிபாடு. பூ பறிக்க போறார். அங்க ரெண்டு பெண்கள் பூ பறிக்கிறார்கள்.
இவரை மீறி பார்வை அங்க போயிடுச்சு. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், இல்ல அவர்களும் நோக்கினார்கள். ஏன் சார்? காமனை எரிச்ச இடம் கைலாசம். கைலாசத்துக்கு போனா மனசே செத்து போயிடும், எந்த உணர்வும் இருக்காது சிவபெருமானுடைய மோனத்தை தவிர. அங்க எப்படி இந்த உணர்ச்சி வரும் யோசிச்சு பாருங்க. பொண்ணை பார்த்து ஆசைப்படுறதுன்னா உணர்ச்சி எப்படி வரும்? தப்பு சுந்தரமூர்த்தி மேல இல்ல, நம்ம சிவபெருமான் இந்த ஆளு ஆசைப்படணும்னு போட்டாரு ஒரு போடு. ஏன் ஆசைப்பட்டாத்தான் பூமிக்கு வரலாம். ஆசை இல்லைன்னா பூமியில வந்து பறக்க முடியாது. இந்த சுந்தரன் பூமியில போய் பறக்கணும். ஏன்? பிறந்து அடியார்களை பாடணும். அதுக்குத்தானே கண்ணாடியில இருந்து தன் தோற்றத்தை தானே அழைத்து கொண்டார். அதனாலே மாதர் மேல் மனம் போக்கினான், உடனே கட்டுப்படுத்தி கொண்டுகிட்டு வந்துட்டான். அதுதான் சிறப்பு. மனசு பொல்லாது, எங்கேயாவது பாயும், ஒரு அடி அடிச்சு திருப்பி கொண்டாரணும். போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணதாசம் பாடுவார், அப்படி விட்டுறப்படாது, திருப்பி கொண்டாரணும். கொண்டு வந்துட்டான் சிவபெருமான்ட்ட. வந்தார் பெருமானே, ஏண்டா பாத்தியா? பார்த்தேன். மறைக்க முடியுமா? கடவுள்கிட்ட மறைக்க முடியுமா? தாய் அறியாத கர்ப்பம் கிடையாது, தலைவனுக்கு தெரியாத சிந்தனை கிடையாது, கடவுளுக்கு தெரியாம எதையும் நினைக்க முடியாது. பார்த்தேன். சரி, போய் அவங்களோட வாழ்க்கை நடத்திட்டு வா. சாமி, பூலோகத்துக்கு போனா புத்தியே கெட்டு போயிருமே, கவலைப்படாதே, நாம் தடுத்து ஆட்கொள்வோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க வந்து அவதாரம் எடுத்தார். திருநாவலூர் ஆதிசைவ குடும்பம், முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய பெருமக்கள். கோயில்ல பூஜை பண்றவாளுக்கு ஆதிசைவர்கள்னு பேரு. ஏன்? காலையில பூஜை பண்ற போது இருந்த மகிழ்ச்சியை விட ஆண்டவனுக்கு மத்தியான அபிஷேகம் பண்ற பொழுது இருக்கிற மகிழ்ச்சி அதிகமா இருக்கணுமா? அதை விட ராத்திரி அபிஷேகம் பண்ற பொழுது இன்னும் அதிகமா இருக்கணுமா? நம்ம வீட்டு புள்ள குளிப்பாட்டுற அம்மா, நேத்த விட பையன் இன்னைக்கு நல்லாவே இருக்கேன், நாலொரு மேனி பொழுதொரு வண்ணம் சொல்றீங்கல்ல, அது மாதிரி கடவுளுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் முப்போதும் திருமேனி திண்டுவார். சேக்கலார் தான் பாடுறார், அப்போதைக்கப்போது ஆர்வ மிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி திண்டுவார். அந்த வம்சத்திலே ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் வம்சத்திலே சடையருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்தார். அப்பா பேரு சடைய நாயனார், அம்மா பேரு இசை ஞானியார். இசை ஞானம் கருணை பயமான திருச்சடை மூணும் சேர்ந்தாத்தான் பக்தி உள்ள புள்ள பிறக்கும். பேரு திருநாவலூரன். என்ன பேரு வைக்கலாம்? ஆரூரன் என்று பேரு வைத்தார்கள். ஆரூரன்ங்கிறது யாரு பேரு? அவங்க அம்மாவுக்கு அப்பா பேரு. அவங்க அம்மாவுக்கு அப்பா ஊரு திருவாரூர், அம்மா பிறந்தது திருவாரூர், வாழ்க்கப்பட்டது திருநாவலூர். திருவாரூர் பெருமான் பேரு ஆரூரன் என்று வைத்தார்கள். புள்ள வளர்ந்தது, அஞ்சு வருஷம் வெளியில நிக்கிற பொழுது அந்த ஊர் ராஜா அந்த பக்கம் போறார் பல்லக்கலை, நரசிங்க முனையரையர் குழந்தைய பார்த்தார், ரொம்ப அழகா இருக்கு. அஞ்சு வயசு புள்ள உள்ள வந்தார், இந்த குழந்தைய நான் எடுத்துட்டு போய் வளர்க்கட்டுமா? அவருக்கு கொடுத்து வச்சுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்ப்பதற்கு பெற்ற தாய் தந்தையருக்கு கொடுத்து வைக்கல, அந்த ராஜாவுக்கு கொடுத்து வச்சுது. கண்ண பெருமானை வளர்ப்பதற்கு பெற்றெடுத்த தேவகிக்கு கொடுத்து வைக்கல, யசோதைக்கு கொடுத்து வச்சுது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அது மாதிரி ராஜா பார்த்தார், கேட்டார், அனுப்பினார்கள், கொண்டு போய் வளர்த்தார். 12 வயசு. 12 வயசுல அந்த காலத்துல ஆண்களுக்கு கல்யாணம் பண்றது, பெண்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்றது. ரெண்டும் குழந்தையா இருக்கும், அப்புறம்தான் அதுகளுக்கு குழந்தை. 12 வயசு 9 வயசு. 12 வயசுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் பேரு. அவருடைய பொண்ணு அவளுக்கும் இவருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இத்தனாம் தேதி கல்யாணம்னு ஏற்பாடாகி இருக்கிற பொழுது இன்னைக்கு காலையில கல்யாணம். நம்ம திருநாவலூரர் கல்யாண கோலத்துல ரொம்ப அழகா இருக்கார். அங்கிருந்து ஒரு கிழவனார் வந்தார். கிழவனார்னா வயசு என்ன இருக்கும்? ஒரு 5 கோடி வயசு இருக்கும். எவ்வளவு? ஒரு 5-6 கோடி இருக்கும். ஆமா, எவ்வளவு வயசு அவருக்கு? அவர் எப்ப பிறந்தாருன்னு யாருக்கு தெரியும்? ஆனா பழுத்த பலமா அழகா இருக்கார். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ.
எப்போ அழகா இருப்பாங்க தெரியுமா? வயசாக வயசாகத்தான் அழகா இருப்பாங்க. என்னன்னு கேட்காதீங்க. இளமையிலே உடல் அழகு, முதுமையிலே மனம் அழகு. மனத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கிருபானந்த வாரியார் சாமி எப்போ அழகா இருந்தார்? பல்லெல்லாம் போய் பொக்கவாயா இருக்கிற பொழுது ரொம்ப அழகா இருந்தார், சரிதானே? மகாத்மா காந்தி எப்போ அழகா இருந்தார்? பொக்கவாய் சிரிப்புல தான் அழகா இருந்தார். பழுத்த பழம் நல்லா இருக்கும். ஒரு ஊர்ல வாரியா இருந்த சொன்னார், ஒரு பையன் மெதுவா எந்திரிச்சான், சாமி என்ன சொல்றீங்க, வயசாக வயசாக பழுத்த பழம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி பெரியவர்கள் ரொம்ப அழகா இருப்பார்கள், அது மனப்பக்குவம். சாமி என்னப்பா, எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, சரி 80 வயசு, சரி, எப்ப பார்த்தாலும் உருன்னு உட்கார்ந்து இருப்பாரு, முகத்துல அப்பளத்தை போட்டா பொறிஞ்சிரும். நீங்க என்ன பழுத்த பழம் நீங்க? அப்பா அது வெம்புன பழம், எல்லாமா பழுக்கு வெம்பி போயிரும். வெம்புன பழம்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா பழுக்காம கெட்டு போச்சுன்னு அர்த்தம். வயசாக வயசாக என்ன செய்யணும்? மனசும் பழுக்கணும். சபரிமலைக்கு 18 வருஷம் போயிட்டு வந்தா குருசாமின்னு காலில் விழுந்தமே ஏன்? அவரு 18 வருஷத்துல பக்குவமாகி இருக்கணும், அதுக்காகத்தான் அவருக்கு குருசாமின்னு மரியாதை, வேற எதுக்கு மரியாதை? இவர் வந்தவர் வயசான ஆளு, பேரழகு மூத்த வடிவு. இந்த ஆரூரன் நம்முடைய அடிமையினர், எல்லாருக்கும் ஆச்சரியம், ஆரூரன் அடிமையா? சிவாச்சாரியார்களுக்கு சிவாச்சாரியார்கள் அடிமையாகிற பழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது. அது அமெரிக்காவில் வேண்டுமானால் நீக்ரோக்கள் அடிமையாய் இருந்திருக்கலாம், இந்த நாட்டில் அந்த பழக்கம் அப்பவே கிடையாது, அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே கிடையாது. இது என்ன ஆச்சரியமா இருக்கு? ஆமாம், இவன் எனக்கு அடிமை, இவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என்னிடம் இருக்கிறது. எல்லாம் ஆச்சரியப்படுறான், என்னடா இந்த ஆள் இப்படி சொல்றாரு, தாத்தா கொடுத்த ஓலை, ஓலை எங்கே? இந்த ஆளு இடுப்புல இருந்து ஒரு ஓலையை உருகினார். இந்த பையன் பார்த்தான், கல்யாணத்துக்கு பொண்ணு தயாரா நிக்குது, அங்க போறதா இந்த கிழவனார்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதா, இவர் ஒரு ஓலையை வேற எடுத்து விட்டாரு. அந்த ஓலையில என்ன இருக்கோ தெரியல, வேகமா பாஞ்சான், ஓலையை பிடிச்சு கிழிச்செறிஞ்சிட்டான். பெரியவர் ஓலமிட்டார், வேதங்கள் அவரை பார்த்து ஓலமிடுகின்றன. ஓலமறைகள் அறைகின்ற ஒன்றது திருப்புகள், அவர் ஓலமிட்டார், என் ஓலையை கிழிச்சு விட்டான். எப்போ ஓலையை கிழிச்சானோ அப்பவே அவனுக்கு பாதகமா அதுல இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னார், சரிதானே? சாதகமா இருந்தா கிழிக்க மாட்டான்ல, இவனுக்கு பாதகமா இருக்கு அதனால கிழிச்சு விட்டான்னு அந்த ஆளு வல்வழக்காடி. இந்த பெரியவர் ஒரு பார்வை பார்த்தார், அதுக்குள்ள இவன் ஒன்னு கேட்டான், என்ன தெரியுமா? ஏன் உனக்கு என்ன பைத்தியமா, அடிமைன்னு சொல்றிய, நீ பித்தனோன்னு கேட்டான். இவர் சொன்னார், நான் பித்தனாயிருந்தாலும் சரி பேயனாயிருந்தாலும் சரி வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாருன்னார். அறிவை வச்சு பேசாதே, அடியார்களுக்கு பணி செய், என் கடன் பணி செய்து கிடப்பதே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே, பணி செய். அதெல்லாம் ஞாபகத்தில் வருது. கணவனார் முன்னால போக, கல்யாண மாப்பிள்ள மாப்பிள்ள கோலத்தில் பின்னால போக, இருந்த நண்பர்கள் அதுக்கு பின்னால போக, திருவண்ணநல்லூருக்கு சென்று அரங்கூரவயத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் எல்லோரும் கேட்க பெரியவர் சொன்னார், அதுக்கு சாட்சி உண்டா என்றார்கள். அடிமைன்னு சொல்றியே, ஆட்சியில் ஆவணத்தில் அன்றிமட்டகலார்த்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுக, என்ன வாக்கு சேர்க்கலாது வாக்கு? ஏயா ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமையாகிற பழக்கம் உண்டா? கிடையாது. இந்த ஆள் அடிமைன்னு சொல்றியே, அதுக்கு ஆவணம் உண்டா? ஆவணம்னா ஏதாச்சும் ஓலை, தெரியுறாப்புல சொன்னா ரெக்கார்டு, இப்ப அப்படித்தான் ஆயிப்போச்சு, ரெக்கார்டட் எவிடன்ஸுங்கிறமில்ல, நம்ம உழப்பு அப்படி ஆகிப்போச்சு. ரெக்கார்டுன்னு தமிழில் சொன்னா தான் புரியும், எப்படி அப்படித்தான் ஆகிப்போச்சு. ஆட்சியில் ஆவணத்தில் அன்றிமத்தகலார்த்தங்கள் காட்சியில் சாட்சி உண்டா? இவர் திரும்பினார், ஆவணம் இருக்கிறது. என்ன ஆவணம்? அவங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது, அதைத்தான் அப்பவே கிழிச்சு விட்டோமே, இவன் என்ன அடுத்த ஓலைங்கிற அந்தாளு. இந்த பிள்ளைக்கு சந்தேகம், பெரியவர் சொன்னார், இவன் கிழிக்க மாட்டேன்னு சொல்லட்டும், நீங்கள்லாம் உறுதி சொல்லுங்க ஓலையை தாரேன்னார். கிழிக்க மாட்டான் நாங்கள் பார்த்துக்கிறோம்,
ஓலையை உருகினார். இப்படி பார்த்தான், பார்க்காத அப்பவே கொடுத்தது மூல ஓலை, இது ஜெராக்ஸ் காப்பி, நகல் ஓலை, படி ஓலை. படினா என்ன அர்த்தம்? நகல், அது அசல், இது நகல். அடுத்த ஓலையை உருகிட்டான். அவனுக்கு ஓலையா எழுத தெரியாது, ஆளாளுக்கு ஓலை எழுதி விட்டவன் அவன் தானே. அவன் எழுதின ஓலைப்படி தானே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்த எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே. கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த சச்சை மாலையும் தோகையும் வாகை பதாகையும் சேவலுமே. யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமி பாடுறார். ஓலையை பார்த்து தான் நம்ம கணக்கை முடிப்பானா யம தர்மராஜா. அந்த ஓலை எழுதின பெருமான் அடுத்த ஓலையை உருகிட்டான், அப்படி கொடுத்தான். தெளிவா எழுதியிருக்கு. பெருமானுக்கு என்ன பேர் போட்டிருக்கு? ஓலையில் ரெண்டு பேர் பேர் இருக்கணும்ல, சிவபெருமான் போட்டிருக்கு இல்ல? திருவண்ணை நல்லூர் பித்தனுக்குன்னு எழுதியிருக்கு. ஏன் நீ பித்தானு தானே கூப்பிட்ட? இப்ப பைத்தியக்காரான்னு தானே சொன்ன? ஆண்டவனுக்கு எது பேரு? நீங்க என்ன சொல்லி கூப்பிடுறீங்களோ அதுதான் பேரு. அவனுக்கு பேரே கிடையாதே. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோம். நீங்க அவனுக்கு ஐயப்பன்னு பேர் வச்சா ஐயப்பன், முருகப்பெருமான்னு பேர் வச்சா முருகப்பெருமான், சிவபெருமான்னு பேர் வச்சா சிவபெருமான், சீனிவாச பெருமான்னு சீனிவாச பெருமான். நீ என்ன பேரில் கூப்பிடுறியோ பகவான் அந்த பேரில் வருவான். நீ எப்படி நினைக்கிறியோ பகவான் அந்த நினைப்பில் அந்த வடிவத்தில் வருவான். இவர் என்ன சொன்னார்? பித்தான்னார்ல, தெளிவாக சொல்லிவிட்டா. இதில் என்ன எழுதியிருக்கான்? திருவண்ணநல்லூர் பித்தனுக்கு நாங்கள் வழி வழி அடிமை, இதற்கு இங்கு இவை என் எழுத்து. நானே நினைப்போடு எழுதி கொடுத்துருக்கிறேன்னு தெளிவாக எழுதியிருக்க அந்த ஓலையில். எல்லோரும் பார்த்தார்கள், அப்பா இந்த பெரியவருக்கு நீ அடிமை. ஆமா, இந்த கையெழுத்து கீழே இருக்கே அது இவங்க பாட்டனார் கையெழுத்து தானா? ஏன்பா திருநாவலூரா, அந்த கையெழுத்து உங்க பாட்டனார் கையெழுத்தா? இந்த கிழவனார் சொன்னார், இவன் பாட்டனாரைய பார்த்ததில்லை, கையெழுத்து எப்படி பார்த்திருப்பான்? அதனால இவனை கேட்காதீங்க. அப்ப என்ன செய்யலாம்? அரங்கூர் அவையத்திலே பழைய ஆவணங்கள் இருக்கான்னு பாருங்க. சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ன்னு சொல்றோம்ல, பதிவு அலுவலகம், அங்க போய் பழைய ஓலை எடுங்க. இவங்க பாட்டனார் கையெழுத்து இருக்கும், அதை இதையும் ஒப்பிட்டு பாருங்கள். விவரமான ஆளு. அங்க போய் எடுத்து பார்த்தா உடனே எடுத்து விட்டான். அதுதான் ஆச்சரியம். எங்க இந்தியாவில எல்லாம் உடனே எல்லாம் எடுக்க முடியாது, 6 வருஷம் ஆகும். அதுக்குள்ள ஆட்சி எல்லாம் மாறி போயிடும். நாங்க அதுக்காகத்தான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தாமதிக்க வைக்கிறது. இதெல்லாம் பழகி போச்சு. உடனே எடுத்து விட்டான் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸில் ஓலையை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா சரியா இருக்கு. நீ அடிமை போ. ஐயா பெரியவரே, உங்களுக்கு இந்த ஊரில் எந்த வீடு? ஊரில் பெரிய வீடு நம்ம வீடு தான். எங்கே இருக்கு? வாங்க கூட்டிக்கிட்டு போகிறேன். எல்லாரும் பின்னால் போக உள்ள போனார். கோயிலுக்குள்ள போனார். திருவருள் துறை சிவபெருமான் சிவலிங்கத்தோடு ஐக்கியமாயிட்டார். அவர் போட்டுக்கிட்டு போனார் ரெண்டு செருப்பு மட்டும் கீழே கணக்கு. அவர் உள்ள போயிட்டார். இப்பவும் திருவண்ணநல்லூர் கோயில்ல அந்த ரெண்டு செருப்பு தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. போனா பார்த்துட்டு வாங்கோ. திருவண்ணநல்லூர் கோயில்ல கேளுங்கள், மெய்கண்டார் சமாதி ஒரு பக்கம், திருவண்ணநல்லூர் கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன இடம், அதில் அந்த ரெண்டு செருப்பு வைத்து வழிபடப்படுகிறது. சிவபெருமான் திருவடிப்பட்டது. மேல காட்சி கொடுத்துட்டார் பராசக்தியோட. பார்க்கறான், ஐயோ பெருமானே, உன்னையா பைத்தியக்காரன்னு சொன்னேன். நான் தாயா பைத்தியக்காரன். சிவபெருமானே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம விட்டுட்டனே. கொன்னும் கவலைப்படாத, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் தான் கொஞ்சம் விளையாட்டு பண்ணினேன். உனக்கு இன்னுமே வந்தொண்டன்னு பேரு. ஏன் நம்மள்கிட்ட சண்டை போட்டில்ல? மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை என்பது என்ன பாடக்கூடிய பாட்டுத்தான். அதனாலே ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். நீ என்ன தமிழால பாடு, நீ என்ன தமிழால பாடு. வேதங்கள் அவரை பாடுகின்றன, அவர் என்ன தமிழால பாடு என்று கேட்டார். குன்னக்குடி அடிகளார் பெரியவர் சொன்னார், கேட்கிறான்னா என்ன அர்த்தம்? தமிழால பல பேர் பாடாம எப்படா பாடுவாங்கன்னு காத்து கிடந்திருக்கிறான்னு அர்த்தம்.
ஐயா ஒருவேளை சோறு போடுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பசியோட இருக்கிறான்னு அர்த்தம். சொற்றமிழ் பாடுகன்னா தமிழால பாடாம விட்டுட்டாங்க, பாடணும். அதனால பெருமான் கேட்டான், மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். பெருமானே நான் எப்படி பாடுறது எனக்கு ஒன்றும் தெரியாதே. கவலைப்படாதே, அப்பவே என்னமோ சொன்ன, என்ன சொன்ன சும்மா தைரியமா சொல்லு. என்ன திட்டுன இல்ல, மன்னிச்சுக்கோ. என்ன சொல்லி திட்டுன, அது வேண்டாம். பரவாயில்ல சொல்லு, பித்தா அப்படியே பாடு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. ஏன் பித்தான்னு கூப்பிட்டேன் தெரியுமா? நீ காலில் விழுந்த சந்திரனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டவன் இது பைத்தியக்காரன் தானே செய்வேன். காலில் விழுந்தவனுக்கு 5 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 1000 வள்ளி கொடுங்க, தலையிலையே தூக்கி வச்சுக்குவீங்க. இது என்ன வேடிக்கையா இருக்கு? அப்ப நீ பைத்தியக்காரன் தானே. பித்தான் நாரா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரி மாலை பாடுற பொழுது சிவபெருமானை பத்தி சொல்றார், சிவபெருமான் பைத்தியக்காரன். அவர் ஒரு காரணம் சொல்றார், தண்ணியில விழுந்தா கங்கை 3 முறை காப்பாத்துவா. முதல்ல முழுகிடுவான் எந்திரிப்பான், அப்புறம் முழுகிடுவான் எந்திரிப்பான், 3வது முழுகினா முடிஞ்சு போயிடும். 3 முறை காப்பாத்துவா கங்கை தீர்த்தம். அம்பாள் பராசக்தி 1000 தப்பு பண்ணாலும் காப்பாத்துவா. அதானே அப்பனுக்கு அம்மைக்கும் வித்தியாசம். அப்பாவுக்கு 1 நாள் சிவராத்திரி விட்டா அடுத்த வருஷம்தான் சிவராத்திரி. அம்பாளுக்கு 9 நாள் நவராத்திரி, இன்னைக்கு விட்டா நாளைக்கு கும்பிடு, நாளைக்கு விட்டா நாளானைக்கு கும்பிடு, அதுவும் விட்டா 5ஆம் நாளுக்கு கும்பிடு. 9 சான்ஸ் கொடுக்கறாளா இல்லையா? நீ 1000 தப்பு பண்ணாலும் காப்பாத்துறவ அம்மா தானே. இந்த 3 முறை தப்ப மன்னிக்கிற கங்கைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டான் சிவபெருமான். 1000 முறை தப்ப மன்னிக்கிற அம்பால உடம்புல வச்சுக்கிட்டான். பைத்தியக்காரன் தானே, இவளைத்தானே தலையில வச்சிருக்கணும். எங்க 1000 முறை தப்ப மன்னிக்கிறவளைத்தானே தலையில வைக்கணும், 3 முறை மன்னிக்கிறவளை உடம்புல வைக்கணும். மாத்திட்டான்ல சிவபெருமான் பைத்தியக்காரன். யாரு சொல்றா? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவே சாமிநாதையருக்கு ஆசிரியர், 2ஆம் கம்பர், நிறைய பாடியவர். பித்தா பிறைசூடி ஆரம்பித்து விட்டது திருப்பாட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு திருப்பாட்டு. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியை அந்தந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி சொல்ல போகிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இந்த கல்யாணம் நின்று போச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன பேரு தெரியாது. சடங்கவி சிவாச்சாரியார் மகள், பெண்மையில முதல் பொண்ணு அவதான் சரித்திரத்தில். அவ என்ன செய்தாள் தெரியாது. கடைசி வரைக்கும் இருந்தாள், கடைசியில் சிவபெருமான் திருவடி சேர்ந்து விட்டாள். ஆமா, எல்லாரும் 1 நாளைக்கு போகத்தானே. அவ கதை அவ்வளவுதாங்க. அவதான் முதல் பொண்ணு. தலைப்பு பெண்மை. 16 பெண்கள் பெரிய புராணத்தில். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு போனார், திருவாரூருக்கு போனார். அந்த 2 பெண்ணில் ஒருத்தி அங்கே வந்திருக்கா. அங்கே 2 பெண்ணு, ஒருத்தி கமலினி, ஒருத்தி அனிந்திதை. கமலினி என்பவர்கள் திருவாரூரிலே கணிகையர் வம்சத்திலே பறவைநாச்சியாருங்கிற பேரில் இருக்கிறாள். கணிகையர்னா கோயிலில் நடனமாடக்கூடியவர்கள், அதிலே அவளுக்கு பறவைநாச்சியார்னு பேர். திருவாரூருக்கு போகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவபெருமான் எல்லாருக்கும் சொன்னாராம், நம்முடைய நண்பர் வருகிறார்னாராம். சிவபெருமானுக்கு நண்பரா? சிவபெருமானே சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய காரியம். எல்லாம் ஆச்சரியப்பட்டான். சுந்தரமூர்த்தி வருகிறார், பாராட்டி அழைத்து கொண்டு போனார்கள், கோயிலுக்குள் போனார்கள். அந்த பறவைநாச்சியார் வர, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர, 2 பேரும் ஒருத்தலை ஒருத்தர் பார்க்க, இப்ப காதல் காட்சி. சேக்கலார் எப்படி பாடுறாரு பாருங்க. கம்பனுக்கு பின்னாலே வந்தவர் சேக்கிழார். கம்பனுக்கு இலக்கியம் முக்கியம், சேக்கிழாருக்கு பக்தி முக்கியம். கம்பனுக்கு கவிதை முக்கியம், சேக்கிழாருக்கு பக்தி முக்கியம். காதலன் காதலி பேசுற பேச்ச பாருங்க.
அந்த காதலி பார்க்கிற, இன்னும் காதல் ஆரம்பிக்கல, இப்பத்தான் தொடங்க போகுது. பார்வதானே பார்த்த உடனே இவர் அந்த பொண்ணை பார்த்தாராம். யார? பரவநாச்சியார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ அற்புதமோ சிவன் அருளோன்னாராம். எவனாவது காதலிய பார்த்து சிவபெருமான் திருவருள்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்கானா? சொன்னா அந்த காதலி போய்யா சாமியாரேன்ட்டு போயிடுவான். யோசி, கண்ணே மூக்கே அப்படித்தானுங்க கொஞ்சறான். கோவலன் கொஞ்சல, மாசரு பொன்னே வளம்பொறி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெரும்பயர் வணிகன் பெருமட மகளே மலையடைப்பறவா மணியே என்கோ யாழிடைப்பறவா இசையே என்கோ கண்ணகிய கோவலை அந்த காலத்தில் இப்படி பாராட்டியிருக்கான். இவர் என்ன பார்க்கிறார்? அற்புதமோ சிவன் அருளோன்னாரா இந்த பொண்ணு. எப்படி அவ பார்க்கிறா இவரை? இது யாரு? முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோன்னாலாம். காதலனை பார்த்தா முருகன் ஞாபகத்துக்கு வருது. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, பின்னாலே இவருக்கு ரெண்டு பொண்டாட்டி வரப்போறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ்வளவுதான். என்ன சொல்றா? முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ, அவ்வளவுதான். வீட்டுக்கு போனார் சிவபெருமானே, இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. சரி, பண்ணி வைக்கிறேன். சிவபெருமான் எந்தெந்த வேலையெல்லாம் பார்க்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் இந்து மதம், அதுதான் சைவம். நீங்க நினைச்சா சிவபெருமான் எல்லா வேலையும் பார்ப்பார், இந்த வேலை அந்த வேலைன்னு கிடையாது. பரவநாச்சியார், சுந்தரர், கல்யாணம், பங்குனி உத்தரம், திருவாரூரிலே சிவாச்சாரிய பெருமக்கள் இருந்து செய்தார்கள் கலப்பு திருமணம். அவ கணிகையர் குலம், தெளிவா சொல்ல போனா பொது மகள், இன்னும் சொல்ல போனா தாசி குலம். அந்த காலத்தில் தாசி குலம் என்பது உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கணவனே இருக்கப்படாது, கடவுள்தான் கணவன். அப்படி உயர்ந்ததா இருந்தது, கடவுள்தான் கணவன். கடவுளுக்கு பொட்டு கட்டியவர்கள். அது பின்னால கெட்டு போச்சு, அதான் கெட்டு போச்சு. அப்படிப்பட்ட வம்சம், கடவுளுக்கு முன்னால் ஆடக்கூடியவள், பெருமானை தவிர யாருக்கும் ஆடமாட்டேன் என்று வாழ்ந்தவள். கல்யாணம் இவருக்கு அவளுக்கு ஆயிடுச்சு. புரட்சி நம்பர் ஒன்று. சேக்கிழாருக்கு பேரு தான் புரட்சி கவிஞர்னு பேர். யார் நடத்தி வைக்கிறா? சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்தினார்கள். சரி, ஒரு நாள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் கோயிலுக்குள்ள போறார். போற பொழுது தேவாசிரியன் மண்டபம், இது மாதிரி அடியார்கள் திருக்கூட்டம், அடியார்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பார்த்தார், ரொம்ப பெரியவங்க, நம்ம எப்படி அவங்கள்ட்ட போய் பேசுறது? முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட ரொம்ப பேச முடியாது, அதுவும் ரொம்ப பெரியவங்களா இருந்தா பேசவே முடியாது. ஒதுங்கி போயிட்டார். எங்க ஊர்ல மந்திரிகள் வந்தா ஒதுங்கி போயிடுவோம், இல்லாட்டி எங்களை ஒதுக்கிடுவாங்க. ஆமா, போலீஸ்காரர் ஒதுக்கிடுவாரு, அதனால நம்மளே ஒதுங்கி போயிடுவோம். பெரியவங்க நம்ம எதுக்கு போவானேன்னு ஒதுங்கி போயிட்டார். அங்க ஒரு மலையாளத்துக்காரர் விரன் மிண்டர்னு அவருக்கு பேரு. அடியார்களை கும்பிடாம போறானே அந்த ஆள் யாரு? அடியார்களை கும்பிட்டுத்தான் ஆண்டவன் கிட்ட போகணும். நந்தியம்பெருமான வணங்கி உள்ள போகணும். நந்தியம்பெருமான் ஆண்டவனுடைய பக்தர், அப்புறம்தான் உள்ள போகணும். இன்னும் சொல்ல போனா நால்வரை கும்பிட்ட பின்னாலதான் சிவபெருமான கும்பிடணும். அடியார்களை கும்பிடாம போறானே அந்த ஆள் யாரு? சுந்தரமூர்த்தி. அப்படியா? அடியார்களை கும்பிடாம போறவன் நம்ம கூட்டத்தை விட்டு தள்ளி வை, புறகு. புறகுனா ஒதுக்கி வையின்னு அர்த்தம். இந்த சினிமாவில் சொல்றான்ல, அண்ணன் தண்ணி புழங்கப்படாது, சரிதானா? ஒதுக்கி வை, தள்ளி வை, நாட்டாம ஒதுக்கி வை அப்படிங்கிறான்ல, அது மாதிரி ஒதுக்கி வை. அவர் சொன்னார், என்னங்க அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி, அவர் சிவபெருமான் என் நண்பர்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான் சொன்னாரா? ஆமா. அப்ப சிவபெருமானையும் ஒதுக்கி வை, புறகு, சிவனும் புறகு. என்ன தைரியம் பாருங்க இந்த ஆளுக்கு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், ஒதுக்கி வை. சுந்தரர் உள்ள போனார். தியாகராஜ பெருமான் பிடிச்சார். ஏண்டா அப்பா, வர்ற பொழுது ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாது. பாரு, உன்னையும் ஒதுக்கி என்னையும் ஒதுக்கி விட்டாங்க. அடியார்கள் ஒதுக்கினா நான் எங்கையா போவேன்? எப்படி இருக்கு?
அடியார்களை விட்டுட்டு ஆண்டவன் பிரிய மாட்டான். அடியார்கள் இல்லைன்னா நான் எங்க போறது? ஒன்னு செய், அடியார்களை பாடு. இந்த பக்கத்துல வா, நான் உனக்கு சொல்லித்தாரேன், பாடு. அப்பவும் நான் தான் சொல்லி கொடுத்தேன் பித்தான்னு, இப்பவும் நான் தான் சொல்ல போறேன் அடியார்களை பாடு. எப்படி பாடுறது? நான் சொல்லி கொடுக்கறேன், பக்கத்துல வா. அந்த வீரன்மண்டன் கேட்டா சண்டைக்கு வருவான், நீ தான் சொல்லி கொடுத்தியாம்மா, அதனால பக்கத்துல வா, நான் சொல்லி கொடுக்கறேன். சொல்லுங்க. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். ஒண்ணு சொல்றேன், ஆண்டவன் தன்னை பாடுவதற்கு சொன்ன பொழுது பித்தான்னு ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்தான். அடியார்களை பாடணுங்கிற பொழுது ஒரு வரியவே கொடுக்கிறான். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இனிமே நீ பாடு, நீ பாடு. திருத்தொண்ட தொகை தொடங்கிற்று. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாதை எற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரண்மிண்டற்கடியேன், அல்லிமென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. அப்பனே பாடு, 60 பேரையும் பாடு. அங்கதான் நம்ம நூல் தொடங்குது.